தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட். மொத்த வருவாய் 231,407,28,00,000. மொத்த செலவு 485,188,45,00,000. தமிழகத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் கடன் தள்ளுபடிக்காக 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பயிர்க்கடன், நகைக்கடன் உள்ளிட்ட கடன் தள்ளுபடிக்காக 4,131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு. மூவாலூர் ராமாபுரம் அம்மையார் திருவட நிதியுதவி திட்டம் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றியமைக்கப்படுகிறது. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளின் உயர்கல்விக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை. மாணவிகள் பிற திட்டங்களில் உதவித்தொகை பெற்றிருந்தாலும் நிதி வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் தகவல். இந்திய தொழில்நுட்பக் கழகங்கள் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்விச் செலவை அரசே ஏற்கிறது. இளநிலை படிப்புகளுக்கான முழு செலவை அரசே ஏற்கும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. கடந்த நிதியாண்டில் தமிழக அரசுக்கு பெட்ரோல் டீசல் மூலம் 23,000 கோடி ரூபாய், டாஸ்மாக் மூலம் 36,000 கோடி ரூபாய் வருவாய், கனிம வளம் மூலம் 1,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் நிதித்துறை செயலாளர் முருகானந்தம் தகவல். தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கலாகிறது வேளாண் பட்ஜெட். விவசாயத்துறை அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். சென்னையில் முதலமைச்சர் MK Stalin தலைமையில் நடைபெற்றது திமுக MLAக்கள் கூட்டம். பட்ஜெட் கூட்டத் தொடரில் விவாதிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல். காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தியை சந்தித்தார் குலாம் நபி ஆசாத். கட்சியின் அதிருப்தி தலைவர்கள் 23 பேரின் பரிந்துரைகளை வழங்கினார். யுக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்து செயல்படும். உதவி தேவைப்படும் இந்தியர்கள் தகவல் அளிக்கலாம் என அறிவிப்பு. யுக்ரைனில் உயிரிழந்த கர்நாடக மாணவரின் உடல் திங்கட்கிழமை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும். கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தகவல். பஞ்சாபில் 10 கேபினெட் அமைச்சர்கள் இன்று காலை 11 மணிக்கு பதவியேற்பு. மாநில வளர்ச்சிக்காக இரவும் பகலும் பாடுபட இருப்பதாக முதலமைச்சர் பகவந்த் மான் உறுதி. பேரழிவை ஏற்படுத்தும் உயிர்கொலை ஆயுதங்களை தடை செய்ய வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தல். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பால் 4 கோடிக்கும் அதிகமான மக்கள் தீவிர வறுமையில் தள்ளப்படுவார்கள். உலகளாவிய மேம்பாட்டு மையம் எச்சரிக்கை. யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு உதவினால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் அமெரிக்க அதிபர் பைடன் எச்சரிக்கை. யுக்ரைன் பிரச்சினைக்கு இரு நாடுகளும் தோளோடு தோள் நின்று தீர்வு காண வேண்டும். அமெரிக்க அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் சீன அதிபர் ஜின்பிங் வலியுறுத்தல். கர்த்தார்பூரில் நடக்கவிருந்த கலாச்சார விழாவை ரத்து செய்தது பாகிஸ்தான். குருத்வாராவின் புனிதம் கெட்டுவிடும் என சிரோமணி அமைப்பு எதிர்த்ததால் நடவடிக்கை. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா அதிருப்தி. இந்தியாவின் முடிவு வரலாற்றின் தவறான பக்கத்தில் வைக்கும் என விமர்சனம். ரஷ்யா யுக்ரைன் போரால் 65 லட்சம் யுக்ரைனியர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். 30 லட்சம் பேர் பல்வேறு நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல். யுக்ரைன் தலைநகரில் ரஷ்ய போர் விமானங்கள் வட்டமிட்டு குண்டு மழை பொழிகின்றன. குழந்தைகள், பெண்கள் உள்பட 1,000கணக்கானோர் மெட்ரோ ரயில் சுரங்கங்களில் தஞ்சமடைந்துள்ளதால் அவதி. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கு விசாரணை. குற்றவாளிகள் குறித்து தகவல் தெரிவித்தால் தக்க சன்மானம் என காவல்துறை அறிவிப்பு. திருப்பதி எழுமலையான் கோவிலில் பௌர்ணமி உற்சவத்தை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார் மலையப்ப சுவாமி. சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய சுவாமிகளை 1,000கணக்கான பக்தர்கள் ஆரத்தி எடுத்து வழிபாடு. யுக்ரைன் உடனான சமாதான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்யா தகவல். போரை நிறுத்தி படைகளை திரும்பப் பெற ரஷ்யாவுக்கு யுக்ரைன் வலியுறுத்தல். அரசின் கொள்கைகளை எடுத்துரைத்து மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதில் ஊடகங்களுக்கு முக்கிய பங்கு. மாத்ருபூமியின் 100ஆண்டு கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை.
பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷரப்பை துபாயில் சந்தித்தாரா சஞ்சய் தத்? இருவரும் அருகருகே நிற்கும் புகைப்படத்தால் சர்ச்சை.